என்ன வேலை கிடையாது, ஏண்டி உனக்கு இன்னும் கீழே ஒண்ணு மேல இருக்கு வாரத்தை பாத்துக்கிட்டு என்னடி என்ன இப்படி இருக்கு. என்ன பாவம் சரியா இருக்கு பசும்பொன்னிலே ஐயா உங்கள் புகழ் பாடி வரேன், நான் இங்கு போட்டி வணங்கி வந்தேன். பசுமொழியிலே பசுமொழியிலே All right.
இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எங்க அப்பா என்ன சொன்னா, கண்ணு கருத்தமா காவல் படி போட்டேன்னு சொன்னாரு. அதனால அந்த இடத்துக்கு நான் போனா மட்டும் பத்துமா? ஐத்தா ஒரு நாள் வராரு. ஐத்தா கூட்டு காட்டு போறேன். ஐத்தா மனுஷன் மனுஷன் சாப்பிடுறாங்க தப்பின் பயிர் அது வெளியூர் ஆளு கைது மேடையில அதிகமா தாய விளையாடுவாங்களோ எங்க பார்த்தாலும் இந்த தாய கூட இருக்கு. என்ன சொல்ல வர? சும்மா பேசு, நான் பட்டிமன்ற நடுவர் தானே. பேசு. உள்ளூருக்காரங்க யாரும் போக? பெயர் ஸ்டவுல் பெயர் நம்பிராய். குறிஞ்சி நாடு, ஊர் சிற்று. எந்த வீடுமே எங்களை கவர்மெண்ட் கட்டித்தல. எங்க அப்பா 7 குடிசைக்கு சொந்தக்கார தம்பி. ரொம்ப சிறுசா இருக்குங்களா? அந்த 7 குடிசைக்கு சொந்தக்கார எங்க அப்பா. தீபாவளிக்கு எவனோ வந்து வெடி வச்சிருக்கேன். ஊரவர்களுக்கு பா தண்ணி வைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணி விட்டேன், தண்ணியை போட்டு மரணி வச்சு ஒரு குடிசையை கொளுத்து. அப்பல இதெல்லாம் கதையில இருக்கா? கேட்டுத்தே ஆகணும். 5 வருஷமா அப்படித்தான் பேசிக்கிட்டு என்னையும் ஊர்ல கேட்கிறா இல்ல. என் ஜாதகத்துல பணம் போட்டு கூலிச்சாமி அறம் வாங்கிட்டு போறேன். என் அன்பை சிரிப்புக்கு கோடி ரூபா கொடுத்தோம். என்ன தெரிஞ்சல? 7 ஆள் குழந்தை. எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையன்னு ஆத்தா 100 நாள் அட்டையெல்லாம் 15 போட்டு வந்து மறுபடியும் எங்க அப்பாவை போட்டு நோண்டி. எங்க அப்பா சொல்லிட்டாரு, சேலம் சிவராஜ் சித்த வயது சாலைக்கு போனேன், கடை அடைச்சிட்டாங்க. பொம்பளை பிள்ளை இல்ல. ப்ரோ நீங்க காது சிவராஜா? சேலம் சிவராஜன் சித்த வைத்திய சாலை. சிவராஜி போய் புசுவனம் கவட்டில் வச்சாங்க. என் குடும்பம் அக்கீரம். அப்ப இப்ப தீபாவளிக்கு துணி தப்ப நல்லா சீக்கிரத்தை கீரி மண்டே
இந்த வள்ளிக்கூடத்து பயில நினைக்கும் போது எனக்கு சிரிக்குவாங்க. ஒன்னும் சத்தியம் கேட்டா படி படிவே இல்லை, நம்ம அம்மா தாலி இப்படித்தான் படிக்கிறேன். பேப்பர்ல சட்டை தச்சு போட்டுக்கோ. திரும்ப நமிதாவின் அடுத்த படம் ஆங்கில பேப்பராடா சார். தம்பி உட்காருப்பா உட்கார, குடும்ப பிரச்சனைடா. அப்ப பொம்பளை பிள்ளைய இல்ல, எங்க அப்பா நீ கூப்பிட்டார் அந்த மாதிரி மகனை வீரத்தவன் என்று அழைத்தார். சொல்லுங்க மை ஃபாதர் காட்டுக்கு போன அயோக்கிய நாய் அப்படின்றார். காட்டுக்கு போய் நீ ஒத்தல நரி ஏறி கடிச்சு கொல பாக்குறியான்னு வேட்டையாடுவதும் பருவம் அடைந்த பெண்கள் தினை காவல் செய்வதும் என் குல வழக்கம். ரொம்ப தூரம் நடந்தோம், நெஞ்சமுள்ளா குதிச்சு அப்பா செருப்பு கூட வாங்கிட்டு வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளம் செக்கச்சவேன்னு ஒரு ரெண்டரை கிலோவுல என்ன கம்மா ரெண்டு சைஸ் சரியில்லாம சொல்றீங்க. என் தங்கச்சி பிரியா பையன் கத்திக்கிட்டேன். எப்படி அப்ப எங்க அப்பா சொன்னாரு வெள்ளலிதா தலம் கிட்ட குத்திரும் அப்பா தடுத்து தங்கையை இரு கரத்து நாள் தூக்கி அரிச்சந்த நாடகம் போட்டா கூட நான் கத்தி எடுத்து கொண்டு வந்து இருப்பா டைலாக் தெரிஞ்சாத்தே பேசுவேன் இருப்பா நகைச்சுவேனா எதுக்கு உட்காந்துருக்கேன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காட்டுக்கு போறோம் எங்க அப்பா சொன்னார் மகனை வீரத்தேவா உன் அன்பிற்கும் அழகு சிறந்த ஒரு பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன். எந்திரம் பட எப்படி அழகு தேவலை எப்படி இருப்பாள் என்று கூட நான் பார்த்ததில்லை. மூக்கான அடிவட்டு ஒன்று மூக்கான ஏறி விட்டாடா கடம் கடம் எங்க அப்பா பார்த்த அந்த அழகு மங்கையே உன் அழகு மங்கை இல்லையே. இந்த பாடியை பார்த்தா நான் ரொம்ப ஆண்டுகளாக பழகின பாடி செய்தி பிடி வாட வருது. ஓ எந்த பொம்பளைக்காவது Thank you.
Yeah.
செந்தி
நான் போட்டேன் போ.